ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை. அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை. எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கின்றோம். இந்த விஞ்ஞாபனங்களில் அடிப்படையில் எமது தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற எமது அடிப்படை கோட்பாடுகளில் எந்தவித விட்டுக் கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவின் விஞ்ஞாபனம் ஒப்பீட்டு ரீதியில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது. எனவே 2024 செப்டம்பர் 21 நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது ஐக்கிய மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய குழு தீர்மானத்திற்கு அமைவாக வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்கை அளிப்பதற்கு அவருக்கு வழங்க வேண்டும் என அன்புடன் கோருகின்றோம். கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சி, தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்கும் தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும், ஒரு பொது வேட்பாளரை ஏன் நிறுத்த வேண்டும் என்பதில் நான் மிக தெளிவான எண்ணங்களை கொண்டிருந்தேன். அதனை இப்பொழுதும் கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் இன்றும் கூட்டத்திலே அதனை வலியுறுத்தி அவர்களோடு சேர்ந்து நான் சொன்னேன், என்னுடைய கருத்து எதிரானது என்பதை பதிவு செய்யுங்கள். ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை. அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நான், சஜித் பிரேமதாசா மட்டுமல்ல, அவர் ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அனுரகுமார் சானாய்க்கா ஆகிய தென்னிலங்கையினுடைய வேட்பாளர்கள் யாருக்கும், 39 வேட்பாளர்களில் அவர் தன்னுடைய பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் ஆதரவாக இருக்கிறார் என்பதை பதிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டு நான் அந்த கூட்டத்திலிருந்து நான் என்னுடைய நேரம் முடிய புறப்பட்டிருக்கேன்.